உச்சிஷ்ட மகா கணபதியின் பாதம் பணிந்து எனது மானசீக குருவும் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த காலம் சென்ற ஜோதிட மாமேதை சார ஜோதிடத்தின் தந்தை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் எனது குருநாதரும் நவீன கால சார ஜோதிடத்தின் சிற்பியுமான பிரசன்ன ஜோதிடமணி கி பாஸ்கரன் அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். முதலில் நம்முடைய குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீபாவளி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புதுமையான வகையில் நம்ம அந்த பட்டிமன்றத்தை போன தீபாவளிக்கே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக வந்து இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கணும்னு முதல்ல ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்த நம்முடைய குழுவின் நிறுவனர், நம்ம டெலகிராம் குழுவின் நிறுவனர் முருகுசுப்பு ஐயா அவர்களுக்கு, டாக்டர் முருகுசுப்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்குழுவின் கேப்டன் டாக்டர் அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு, ஆறாம் பாவம், அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உயர்வினை தருவது ஆறாம் பாவமா ஏழாம் பாவமா, இதான் இந்த பட்டிமன்றத்தோட ஒரு தலைப்பு. அதாவது ஆறாம் பாவம் சிறப்பினை தருமா, ஏழாம் பாவம் சிறப்பினை தருமா அப்படிங்கிறது எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை ரொம்ப பிரமாதமாக இந்த பட்டிமன்றத்தை ஒரு நான் ஸ்டாப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தோம், திங்கக்கிழமை ஃபுல்லாக, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக, இன்றைக்கி புதன்கிழமை 12 மணி வரைக்கும் இந்த மாநாடு வந்து இந்த பட்டிமன்றம் நடைபெற்றது. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பட்டிமன்றத்தில் ஆறாம் பாவம் தான் சிறப்பு அப்படிங்கிற வகையில் 12 நபர்கள் கலந்து கொண்டாங்க. ஏழாம் பாவம் சிறப்பு அப்படின்ற வகையில் கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் கலந்துக்கினாங்க. அதான் இங்கேயே அந்த பாவத்தோட காரகம் வந்து அப்படியே பளிச்சிட்டது. அதாவது ஆறாம் பாவம்ங்கிறது கூட்டம் கம்மி அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே, ஏழாம் பாவங்கிறது கூட்டம் அதிகம்ங்கிறது. இது இங்கேயே எடுத்த உடனே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கலந்து கொள்ளும் நிலையிலேயே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அது வந்துச்சு. அந்த வகையில் ஆறாம் பாவத்தை பற்றி பேசின நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இந்த ஆறாம் பாவத்தில் முக்கியமாக இந்த குழுவோட நிறுவனர் டாக்டர் முருகசுப்பு ஐயா அவர்களும், குழுவோட கேப்டன் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அண்ணாமலை ஐயா அவர்களும் ஆறாம் பாவத்தை பற்றியே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா மேடம், அதாவது இந்த வருடத்துடைய சாதனையாளர் விருது, அவங்களும் இங்கே தான் கலந்துக்கிறாங்க. அப்புறம் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள், அவரும் இதில் தான் கலந்துட்டுருக்காரு. இந்த ஆறாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப் ரேங்க் பீப்புள், நிறைய பேர் இதில் ரொம்ப வந்துட்டாங்க. அது இயற்கையாகவே அமைஞ்சு போச்சா என்னன்னு தெரியல. ஆனால் முருகசுப்பு ஐயா அவர்களை மட்டும் நான் என்ன சொன்னால், நீங்கள் வந்து ஆறாம் பாவத்துக்கு பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அவர் ஏழாம் பாவத்து தான் போனார், நான் தான் வந்து ஆறாம் பாவத்துக்கு பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. குறிப்பாக 12 நபர்கள் ஆறாம் பாவத்தை பற்றி பேசினாங்க. அதில் வந்து அடுத்த சுந்தர வடிவேல் ஐயா, அப்புறம் குமார் சார்னு, இப்போ ரீசெண்டாக போன மாதம் தான் அவர் ஒரு படித்து ஒரு 15 நாள் தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவர் வந்து நல்லா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஆனால் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் விலகிட்டார். இந்த ஆறாம் பாவத்தை விட ஏழாம் பாவம் தான் நல்லா இருக்குமாரி எனக்கு தெரியுது, கூட்டி கேச்சு பார்த்தா அப்படின்ட்டு அவர் விலகிட்டார். இருந்தாலும் அவரையும் சேர்த்துக்கிட்டோம் நம்ம இதில். அப்புறம் விஸ்வநாதன் சார் நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் ஸ்ரீவித்யா நல்லா பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மி நரசிம்மன் சார் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, ரவிக்குமார் சார் அவரும் கிட்டத்தட்ட நிறைய பதிவுகள், சுந்தரமூர்த்தி சார், நிலத்தம்பி சார், தாம்பரம் மூர்த்தி சார், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த ஆறாவது பாவத்தில் கிட்டத்தட்ட 12 பேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மொத்த பதிவுகள் வந்து 1726 பதிவுகள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆறாம் பாவத்தில். அதில் நல்ல டாப் ரேங்க்னு பார்க்கும்போது வெண்ணிலா மேடம், எப்போது இயற்கையாக அவங்களுக்கு ஒரு இயற்கை ஒரு சூழல் அமைச்சு கொடுத்தது, இங்கேயும் அவங்க தான் வந்து ஒரு டாப் ரேங்க் அப்படின்ற மாதிரி. டாப் ரேங்க்னால் கிட்டத்தட்ட 7வது பாவத்தையும் 6வது பாவத்தையும் கம்பேர் பண்ண நபர்களில் அதிகமான பங்களிப்புங்கிறது வெண்ணிலா மேடம். 422 பதிவுகள் போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதாவது இன்றைக்கி 7/11/2018
12 மணி வரைக்கும் 422 பதிவுகள் போட்டிருக்காரு அந்த அணியில். மொத்தமாக பார்க்கும்போதும் 7 பாவத்தோட அணியில் ரொம்ப டாப் ரேங்க்னு பார்க்கும்போது ராஜ்கிரண் ஐயா அவர்கள் 382 பதிவுகள், இவங்க 422 பதிவுகள். சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள் வந்து 367 பதிவுகள், அவர் 6 பாவத்தில் வராரு. அண்ணாமலை ஐயா அவர்கள் 278 பதிவுகள், ஸ்ரீ வித்யா 177, ரவிக்குமார் சார் 129. இப்படி இந்த மாதிரி ஒரு 5 நபர்கள் வந்து 100க்கு மேலே பதிவுகளை போட்டு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக 6 பாவத்தை பற்றி நல்லா அற்புதமாக பேசினாங்க. நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து அதிலேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நானும் நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டே தான் சொல்லணும், ஏன்னா எல்லா மனுஷனும் வந்து எல்லா காலகட்டத்திலையும் கற்றுக்கொண்டே தான் இருக்கணும். ஆசிரியராக இருந்தாலும் கூட அவரும் கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 7 பாவத்தை பற்றி பார்க்கும்போது 29 நபர்கள், அதில் வரதன் சாமி அவர்கள், நாவலர் சார், குறிப்பாக சொன்னால் ராஜ்கிரண் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த டீமுக்கு ஒரு தலைமை தாங்கி எடுத்து நடத்தினார். ரொம்ப அற்புதமாக பண்ணார். ரொம்ப பிரமாதமாக 7 பாவத்துக்கு ரொம்ப அற்புதமாக வந்து அவர் ஒரு களை கட்டியிருக்கு. அந்த அவர் பேசும்போது நல்ல ஒரு ஆணித்தரமாக நிறைய விஷயத்தை வந்து பண்ணியிருக்கார். 382 பதிவுகள் அவருது. 2 வந்து பாலசுந்தர். ஏன்னா நான் வந்து இயற்கையாகவே 6 பாவத்தை பற்றி தான் நிறைய பேர் போவாங்க, 7 பாவத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்றதால் இப்போ முக்கியமான நபர்கள் முருகசுப்பு சார்லாம் சொல்லும்போது நான் நீங்கள் 6 பாவத்துக்கே போயிடுங்கன்னேன். அண்ணாமலை சாரு கூட நான் சொன்னேன், நீங்கள் 6 பாவத்துக்கே போனால் நல்லாயிருக்கும் சார், அதே பண்ணுங்கள் சார். நான் அவரும் சரிங்க சார்ன்ட்டார். ஏன்னா நம்ம 6 பாவத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த கருத்தரங்குமே கொஞ்சம் இதுவாகிடுமே அப்படிங்கிறதால. ஆனால் இயற்கையாக பார்த்தீங்கன்னா அப்புறம் சில விஐபி சுந்தரவடிவேல் சார், வெண்ணிலா மேடம்லாம் இயற்கையாகவே 6 பாவத்தை பற்றி அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அதுக்கப்புறம் எல்லாரையும் விட்டுட்டேன். சரி, எல்லாம் இந்த டீம் தான் ரொம்ப வலுவாகிடும் பொழுது. ஏன்னா பெரிய பெரிய விபி, ஏன்னா 3 சாதனையாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த வருடத்தின் சாதனையாளர்கள் 2 பேர், அதாவது நம்முடைய முருகசுப்பு ஐயா அவர்கள், வெண்ணிலா மேடம் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், 3 பேரும் அந்த டீமில் தான் இருக்காங்க. அப்புறம் சுந்தரவடிவேல் சார், அவரும் மிகப்பெரிய ஜாம்பவான். எல்லா ஜாம்பவான் அங்கே போயிட்ட பிறகு இங்கே 7 பாவத்துக்கு ஆளுங்க வேணுமேன்னு பார்க்கும்போது தான் அதில் ராஜ்கிரண் அவர்களுடைய பங்களிப்பு, கே பாலசுந்தர் அவர்கள் வந்து பிரமாதமாக ரொம்ப அற்புதமாக, அவர் ரொம்ப பிஸியான மனிதராக இருந்தாலும் கூட ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணார். இந்த பட்டிமன்றத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பட்டிமன்றத்திலே அதிகமான பங்களிப்புனா அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தா யாரும் கோச்சிக்கலாம், நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். 3 பேர் சொல்லலாம், வெண்ணிலா மேடம், அப்புறம் பேரு ராஜ்கிரண், பாலசுந்தர் சார், சுந்தரவடிவேல் சார்னு சொல்லலாம். ரொம்ப பிரமாதமாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க், அதாவது கண்டினியூட்டாக நல்லா பண்ணாங்க. அவர்களினுடைய பணிவான வணக்கங்கள். அப்புறம் 7 பாவத்துக்கு வர, 7 பாவத்துக்கு தனலட்சுமி மேடம் வந்து 211 பதிவுகள் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதாவது எதிர்பார்க்கல அவங்க இவ்வளோ பதிவு போடுவாங்கன்ட்டு. 211 பதிவுகள் 7 பாவத்தை பற்றின பதிவு. நாவலர் சார் 279 பதிவுகள், முரளிதரன் ஐயா அவர்கள் 205 பதிவுகள், பவானி பூபதி மேடம் அவர்கள் 192 பதிவுகள், ரமேஷ் பாபு சார் ராமநாதபுரம் அவர் 171 பதிவுகள். இந்த மாதிரி நிறைய நல்லா பண்ணாங்க. அதாவது எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணால் தமிழ்ச்செல்வன் சார் 136 பதிவுகள். இந்த மாதிரி வந்து நல்லா பிரமாதமாக கிட்டத்தட்ட. ஆனால் என்ன ஒன்று, இந்த 7 பாவத்துக்கும் 6 பாவத்துக்குனா 6 பாவத்தில் உறுப்பினர்கள் கம்மி, ஆனால் நிறைய பதிவு போட்டாங்க. 7 பாவத்தில் உறுப்பினர்கள் அதிகம், ஆனால் கொஞ்சம் கம்மி அங்கங்கே. அதாவது பார்க்குறதுனா 7 பாவத்தை பற்றி பேசின பதிவுகள் வந்து மொத்தம் 2837, 6 பாவத்தை பற்றின பதிவுகள் 1726. ரெண்டுத்துக்கும் 7 பாவம் தான் அதிகம், ஆனால் பார்ட்டிசிபேஷன் அதிகம் அங்கே. பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 29 பேர். அப்போ டிவைடட் பை நீங்கள் போடும்போது 2837 டிவைடட் பை 29 போடும்போது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக 98 பதிவுகள் அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமாக பார்க்கும்போது. 6 பாவத்தில் 1726 பார்க்கும்போது அது சம்பந்தமான இதில் 12 பேர் கலந்துக்கிறாங்க. அதை நீங்கள் 1726 டிவைடட் பை 12 போகும்போது 144 வரும் தோராயமாக. 143.8 வரும், 144 எடுத்துக்கலாம். அப்போது இந்த 6 பாவங்கிறது ஆட்கள் கம்மி ஆனால் பதிவுகள் அதிகம் கிட்டத்தட்ட. அதை விட இது கொஞ்சம் ஒரு அடி முன்னோக்கி போகுதுன்னு எடுத்துக்கலாம்.
இது இயற்கையாக இந்த பாவத்தோட காரணமே அப்படி தான் அமையுது. ஆறாவது பாவம் என்பதே தனி மனிதனுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பாவமாக வருகிறது. ஏழாவது பாவம் என்பது கூட்டு முயற்சி மூலமாக வரக்கூடியது. ஆனால் கூட்டு கயிற்சி பார்க்கும்போது பதிவுகள் அதிகம் அப்படின்னும் போது கூட்டு முயற்சி என்பது தனித்த முயற்சியை விட ஒரு அடி முன்னோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம், அதாவது தனித்த முயற்சி என்பது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாறையை நாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா தனி நபரால் போராடி தான் நகர்த்தணும். அதை நகர்த்தி நகர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தணும். ஒரு ஒரு 10 பேர் சேர்ந்தானா ஈஸியாக நடத்தி நகர்த்திட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இந்த இப்போ இந்த பட்டிமன்றம் அதை தான் சொல்லுது. ஏழாவது பாவத்தோட காரகம் என்னவோ அந்த காரகத்துடைய தன்மைகள் இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய அமைப்பிலேயே ஒரு மேலோட்டமாக தெரியுது. அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு ஆரம்பம், இந்த ஆரம்பங்கிறது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி ஆறாவது பாவமும் ஏழாவது பாவமும் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த 200 பதிவுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா 3 பேர், அதாவது வெண்ணிலா மேடம், சுந்தர வடிவேல் சார், இல்லை 100 பதிவுகளுக்கு மேலே இருக்கிற நபர்கள்னு பார்க்கும்போது 5 பேர்னு சொல்லலாம். வெண்ணிலா மேடம், சுந்தர வடிவேல் சார், அண்ணாமலை சார், ஸ்ரீவித்யா, ரவிக்குமார் சார், 5 பேர் 100 பதிவுகளுக்கு மேலே. அதேமாதிரி ஏழாவது பாவத்துலேயும் கிட்டத்தட்ட 100 பதிவுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ராஜ்கிரண் சார், நம்ம பாலசுந்தர் சார், தனலட்சுமி மேடம், நாவலர் சார், முரளிதரன் சார், பவானி பூபதி மேடம், ரமேஷ் பாபு சார், அப்புறம் வரதன் சுவாமிகள், இந்த மாதிரி அதாவது கிட்டத்தட்ட அப்படியே வரும்போது அங்கேயும் வந்து 100 பதவிகளுக்கு மேலே 8 பேர் அப்படி பார்க்கும்போது இங்கேயும் வந்து ஆளுங்க சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது நம்ம ஜென்ரலாக அப்படி பார்க்கும்போது தோராயமாக கணக்கு பார்க்கும்போது பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஆறாவது பாவத்தில் தனிப்பட்ட ஒரு சராசரிங்கிறது 144 வருது, ஏழாவது பாவத்தில் 98 தான் வருது. ஆனால் ஏழாவது பாவம் என்பது எப்போதுமே இந்த பாவத்தோட காரகங்களை நம்ம பார்க்கும்போது ஏழாவது பாவத்துடைய காரகம் என்பது மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆறாவது பாவம் வந்து சிங்கிள் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருமுகத்தன்மை அப்படிங்கிறது ஆறாவது பாவம், பன்முகத்தன்மை என்பது ஏழாவது பாவம். இந்த ஆறாவது பாவங்கிறது தனி மனிதனுடைய அந்த திறமை, ஏழாவது பாவங்கிறது ஒரு கூட்டமாக சேர்ந்து வரக்கூடிய திறமை. இதுதான் இதுக்கு அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இது ரெண்டுமே வந்து எங்கெங்கெல்லாம் மாறுபடுதுன்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம ஆறாவது பாவத்திலேருந்து வருவோம். பொது ஆறாவது பாவம் முதல் அடிப்படையில் ஆறாவது பாவம் நன்மையா தீமையா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே நம்ம இதுக்கு முன்னாடி வச்சு நம்ம அவர் போன பொங்கல் என்று வச்சு நம்ம ஆறாவது பாவம் அடிப்படையில் நன்மையா தீமையா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்கும்போது கிட்டத்தட்ட ஆறாவது பாவத்தை கூட்டி கழிச்சு அப்படியே பார்க்கும்போது அது பார்டர் பாஸ் பண்ணி அப்படியே வந்துருச்சு. ஓரளவுக்கு ஆறாவது பாவம் நன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவில் வந்து இப்போ ஒரு பட்டிமன்றம் வைக்க வேண்டிய சூழல். இந்த ஆறாவது பாவங்கிறது நன்மையா தீமையாங்கிறதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். அது பட்டிமன்றம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நன்மையா தீமையா அப்படின்னாவே நன்மையும் தீமையும் சமமாக இருக்குதுன்ற மாதிரி ஆயிடுது. ஒரு விஷயத்துக்கு ஒரு கருத்து கேட்குறோம் அப்படின்னா இது இதில் நன்மை இருக்கா தீமை இருக்கா அப்படின்னு ஒரு கருத்து கேட்கும்போது அது நன்மையும் தீமையும் சமமாக இருந்தால் தான் அது பட்டிமன்றத்துக்கு ஏற்ற தலைப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஆறாவது பாவங்கிறது ஒரு தீமையை தரக்கூடிய பாவம் அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப நாளாகவே இருந்தது. ஆக்சுவலாக பொதுவாகவே நமது பாரம்பரிய ஜோதிட முறையில் இன்னும் சொல்லப்போனால் 6, 8, 12 தீமை அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக சொன்ன ஒரு பாவம். 12 பாவத்தில் ஆறாவது பாவங்கிறதும் 8வது பாவங்கிறதும் 12வது பாவங்கிறதும் அது தீமையை தரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு நம்முடைய பாரம்பரிய ஜோதிட முறையில் அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கங்கள் இருந்தது. ஏன்னா பாரம்பரிய ஜோதிட முறையை ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு மேலேருந்து அப்படியே நம்ம பார்த்துட்டு வரும்போது ஆறாவது பாவம் தீமையான பாவம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் அதில் முதன் முதல்ல கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆறாவது பாவம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஆறாவது பாவம் என்பது கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நல்ல பாவம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஆறாவது பாவம் என்பது நல்ல பாவம் தான், அதில் தீமையே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஏன் அப்படின்னா அதில் வெற்றி அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது. வேறு எந்த பாவத்துலேயும் வெற்றின்னு ஒரு காரகம் இல்லை. அதாவது 11வது பாவத்துலேயும் வெற்றி இருக்குது. ஆனால் 6வது பாவத்தில் இருக்கிற வெற்றி என்பது போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய வெற்றி. அதுதான் 6வது பாவத்துடைய
மெயினான ஒரு தன்மை. அப்போ அந்த ஆறாவது பாவங்கிறது வெற்றின்னு வந்துட்ட பிறகு ரெண்டாவது ஆறாவது பாவங்கிறது ஒரு ஏழாவது பாவம் சமம்னா ஆறாவது பாவம் மேடு. அப்போது ஒரு ஒரு தரைத்தளத்திலிருந்து ஒருத்தர் நீங்கள் பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் எப்படி எடுக்கும்போது பார்வையாளர்கள் மேடைக்கு கீழே இருப்பாங்க, பேசுகிறவங்க முதன்மையானவர்கள் மேடைக்கு மேலே இருப்பாங்க. அப்போ அங்கேயே மேல்தட்டு மக்கள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். மழை பெய்யுது, எங்கே தண்ணி நிறைய வரும்னு பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி மக்களுக்கு தண்ணியே போகாது. ஏன்னா அவன் வீடு மேலே கட்டியிருப்பான் எப்போதுமே. அதாவது நீங்கள் டிவிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சென்னையில் மழை பெய்யுது ரொம்ப சிரமம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு தண்ணியெலாம் வராது. ஏன்னா அவன் இடமே மேடாக தான் இருக்கும். அது ஒரு 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 சின்ன ஒரு உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் சமுதாயத்திலே ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு ஊருக்கு வெளியில் இது நான் இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது, ஒரு உதாரணம் தான் இது. அதாவது ஒரு புரிதலுக்காக, அதாவது ஊருக்கு வெளியில் அதாவது ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது எப்போதுமே ஒரு ஊரில் கிழக்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே எந்த ஊர் வேணால் போய் பாருங்கள். அதாவது கிழக்கு வாஸ்து பிரகாரம் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் உங்களுக்கு லேண்டு கொஞ்சம் தாழ்வாக இருக்கணும், மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் உயர்வாக இருக்கணுங்கிறது வாஸ்துவோட விதி. அப்போ கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்னு எடுத்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் கொஞ்சம் தாழ்ந்திருக்கணும், மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் உயர்ந்திருக்கணும். அது மாதிரி தான். அதனால தான் இங்கே இந்த ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து குடிசைகளாக இருக்கும், மாட மாளிகைகள் வராது அப்படிங்கிறதால அந்த மாதிரி இருந்தது. இது இயற்கையாகவே அதாவது மேட்டுக்குடி மக்கள் அப்படின்றது. இதுதான் அந்த ஆறாவது வீடு என்பது ஏழாவது பாவம் சமம். ஏழாவது பாவம் பள்ளம் சொல்ல வரல, பள்ளம்ங்கிறது அது எட்டாவது வீடு. ஏழாவது பாவங்கிறது சமம் அப்படிங்கிறது, ஆறாவது பாவங்கிறது மேடு அப்படிங்கிறது. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு இடத்துக்குன்னு பார்க்கும்போது, ஒரு காரகத்தை எடுக்கும்போது, ஒரு இட அளவுன்னு பார்க்கும்போது, அப்போ மேட்டில் இருக்கிற ஒருத்தர் நம்ம ஒருத்தர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தால் மே ரொம்ப உயரத்தில் இருந்தால் எல்லாருக்கும் தெரிவார் அவர். அதாவது குன்றின் மீது விட்ட விளக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அந்த மாதிரி அடிப்படையில் இந்த ஆறாவது பாவத்தை இந்த விதமாக தான் நான் புரிஞ்சுக்கினேன். நீங்கள் எந்த புத்தகத்துலேயும் ஆறாவது பாவங்கிறது மேடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம புரிதல் இந்த மாதிரி வருது ஆகலாம். அப்போ ஜாதகரின் வெற்றி, ஜாதகரின் வெற்றினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை தோல்வி அடைய செய்து அதன் மூலமாக பெறக்கூடிய வெற்றி. இங்கே தான் வந்து இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பகைன்னு ஒன்று வரும். ஒரு இயற்கையாக ஒரு ஒரு பழமொழி நாம் சொல்லுவோம், காய்ந்த மரத்தின் மீது தான் கல்லடிப்படணும். அதாவது ஒன்றுமே இல்லை, காய் எதுவுமே இல்லாத இடத்துல யாரும் எதுவும் கண்டுக்கு போகிறதில்ல, ஒரு பட்டை மரத்தை போய் யாரும் கண்டுக்கு போகிறதில்ல. நல்லா காய் காய்ச்சிருந்தால் அவர் தூக்கி கல் தூக்கி அடிக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி காய்ந்த மரத்தின் மீது கல்லடிப்படுங்கிற வகையில் இங்கே பகை என்பது மற்றவரை தோல்வியடைய செய்வதன் மூலமாக வெற்றி பெறுதல் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் ஆறாவது பாவத்தில் காரகம். அப்போ பகைன்னு ஒன்று வரத்து வந்து தவிர்க்க முடியாது. அப்புறம் எல்லா மக்கள்கிட்டம் மக்களிடம் உள்ள பொதுவான சிந்தையிலிருந்து மாறுபட்ட சிந்தனையில் இருக்கிறது தான் இந்த ஆறாவது பாவத்தில் இன்னொரு காரகம். அப்போது எப்பவுமே வாழ்க்கையில் முன்னேறணும் பார்க்கும்போது எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி ஒரே சிந்தனையில் இருந்தால் அது வந்து வாழ்க்கையில் முன்னேறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு மாறுபட்ட சிந்தனையில் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் முன்னேறுவாங்க. இது ஜென்ரலான ஒரு ஒரு அமைப்பு. அந்த வகையில் இந்த ஆறாவது பாவங்கிறது ஒரு சிறப்பு நிலையை வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். அடிமைத்தொழில் நம்ம சொல்லுவோம், அடிமைத்தொழிலாம் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டாங்க. ஆறாவது பாவம் அடிமைத்தொழில்லாம் ரொம்ப கொத்தடிமை அந்த மாதிரிலாம் இல்லை. ஆறாவது பாவங்கிறது என்னென்னா மற்றவரை அடிமைப்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம், தனக்கு அடிமைகளை வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம், தான் அடிமையாக இரு கௌரவத்தை குறைக்காமல் தான் வந்து கௌரவத்தை குறைக்காமல் மற்றவர்களிடம் வேலை செய்தல். அதாவது ஏழாவது பாவங்கிறது பொதுமக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பொதுமக்கள்கிட்டிருந்து வருமானம் வாங்குறதுங்கிறது ஏழாவது பாவம். பொதுமக்கள்கிட்ட வருமானம் வாங்காமல் ஒரே ஆளுக்கிட்ட வருமானம் வாங்குது என்பது ஆறாவது பாவம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாவது பாவம் என்பது ஒரு முனை, ஏழாவது பாவம் என்பது பன்முனை அப்படின்ட்டு. நான் கடைசி ஏழாவது பாவத்துக்கு வருவோம். நான் ஃபஸ்ட்டு ஆறாவது பாவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் ஏழாவது பாவத்துக்கு வருவோம். இந்த ஒரு முனை அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறது ஆறாவது பாவம். ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறதுன்னா என்ன அர்த்தம், அது மாத சம்பளம் தான். அதே மாதிரி சிறிது சிறிதாக வாங்குறது ஏழாவது பாவம், ஆறாவது பாவம் மொத்தமாக ஒரே நேரத்தில் வாங்குது. இந்த ஆறாவது பாவங்கிறது சிறிது சிறிதாக இல்லாமல் மொத்தமாக ஒரே நபர்கிட்ட பணம் வாங்குறது. அதனால் அதை மாத சம்பளம்னு சொல்கிறோம், அதனால் உத்தியோகம்னு சொல்கிறோம். இந்த உத்தியோகம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இப்போ தான் சமீப காலத்தில் தான் வந்தது.
அந்த காலத்தில் வந்து ராஜா கிட்ட மட்டும்தான் வேலை இருக்கும். இப்போ தான் தொழிலெலாம் நிறைய வளர்ந்தது ஆகலாம். அதனால் இந்த காரக என்பது அந்த காலத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆறாவது பாவத்தில் இருக்கிற பகை, நோய், இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தது. ரெண்டாவது, நம்ம முனிவர்கள் இவங்க ஜோதிடத்தை எழுதினவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முனிவர்களும் ஒரு சாத்வீகமான எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பகை அப்படிங்கிறது, தோல்வி, சண்டை, போர்க்களம் இதுங்கிறத விரும்பாதவங்க தான் அவங்க ஆகலாம். நீங்கள் அசோகர் எடுத்திங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அவர் உலகத்தில் சண்டையே இருக்கக்கூடாது, சமாதானமாக இருக்கணுங்கிறது தான் நினச்சார். அது மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே சமாதானத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா ஜோதிடம் என்பது இப்போ தான் கொஞ்சம் நம்ம எல்லா கம்யூனிட்டி பேஸ்லையும் எல்லாம் வந்துட்ருக்கோம். அந்த காலத்தில் ஜோதிடம் என்பது முனிவர்கள் கையாலையும், கிட்டத்தட்ட தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்ககிட்டையும், ஆன்மீகவாதிகள் கிட்ட இருந்ததால் அவர்கள் தான் வந்து அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது ஆறாவது பாவத்தை அவங்க வந்து தீமை அப்படிங்கிற வகையில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நவீன காலத்தில் அதனுடைய காரணங்கள் நிறைய பார்க்கும்போது அது நன்மை தரக்கூடிய, அதாவது இங்கே கேள்வி வந்து தனி ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்வினை தருவது ஆறாம் பாவமா ஏழாம் பாவமானு சொல்லும்போது, இங்கே ஆறாம் பாவம் உயர்வினை தரக்கூடிய நிலையில் தான் அப்படியே வந்துட்டுருக்கு. அதனுடைய காரணங்களாம் அப்படியே பார்க்க, அதாவது வேலைக்காரர்களை நிறைய வச்சுக்கணும்னா ஆறாவது பாவம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையான ஒரு ஒரு காரகங்கள். மெயினாக வந்து வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது இல்லாமல் இந்த ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருமுகத்தன்மை இதுதான் வெற்றிக்கு வந்து பெரிய ஒரு ஒரு காரணமாக அமையுது. இந்த ஒருமுகத்தன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, ஒருமுகத்தன்மைனா என்னென்னா, தன்னுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை மட்டும் குறிவைத்து தாக்குதல், குறிவைத்து நோக்குதல், வேறு எந்த விஷயத்திலையும் கவனத்தை செலுத்தக்கூடாது. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே டைரக்ஷனில் எப்போதுமே வெற்றியாளர்கள் வந்து அவர்களுடைய நிலையை பார்க்கும்போது கொஞ்சம் டைவர்ட்டா டைவர்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைவர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைவர்ஷன் இல்லாத அமைப்பு தான் இந்த ஆறாவது பாவம். அதனால்தான் இது வந்து ஒரு முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றை பற்றி மட்டும் மனசு குவிஞ்சிக்கிட்டே போகிறது, அப்படி ஒன்றை ஒன்றை இலக்கை நோக்கி நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி என்பது வசப்படும். வேறு எதுலேயும் நம்ம பார்க்காம எந்த ஒரு எதற்காக நம்ம இலக்கு என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்மளோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு போன அப்படிங்கிற மாதிரி அதே வகையில் போகக்கூடியதான் இந்த ஆறாவது பாவம். அந்த வகையில் அந்த ஆறாவது பாவத்தில் வெற்றின்ற ஒரு காரகமும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நாலாவது பாவத்துக்கு மூணாவது பாவமாக இருந்ததில் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கும், ரெண்டாவது திருப்பி தரக்கூடிய பணம் கடன் அப்படிங்கிறது, கடன் என்பது அளவுக்கு அதாவது தன்னுடைய தகுதிக்கு உட்பட்ட கடன். ஏன் தகுதிக்கு உட்பட்ட கடன்னா, இந்த ஆறாவது பாவம் லக்னத்துக்கு திமையான பாவம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பாவங்கிறது நன்மையாக திமையாங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்ணோம்னா, அது வந்து லக்னத்துக்கு நன்மையான பாவமா அல்லது தீமையான பாவமா, ரெண்டாவது ஏழாவது பாவத்துக்கு நன்மை சாரி ரெண்டாவது பாவத்துக்கு நன்மையான பாவமா தீமையான பாவமா, அதாவது அகம்புறம் அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது இந்த ஆறாவது பாவம் லக்னத்துக்கு நடுநிலையான பாவம் தான். லக்னத்துக்கு நாம் வந்து ஒரு தீமையான பாவம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ரெண்டாவது பாவத்துக்கு திரிகோண பாவமாக போயிடுது. ரெண்டாவது பாவத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாவம், அது ரெண்டாவது பாவத்துக்கு ரொம்ப அற்புதமான பாவம்னா, அது ஆறாவது பாவங்கிறது ஒரு செயலை வந்து ரொம்ப வீரமாக செயல்படக்கூடிய பாவமாக இருக்கிறதால இது வந்து ரெண்டாவது பாவத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பாவம். இது ஆறாவது பாவத்துடைய நிலை. ஆனால் ஆறாவது பாவத்துடைய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் நிறைய இருக்குது, இல்லாமலாம் இல்லை இல்லை. ஏன்னா வந்து லக்னத்துக்கு அது நடுநிலையாக இருந்தாலும் கூட அது வந்து மெயினாக எந்த பாவத்தை வந்து கம்ப்ளீட்டாக அது உடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது பாவத்தையும் பதினோராவது பாவத்தையும் கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டு ஆகலாம். அதாவது இயற்கையாகவே ஏழாவது பாவம் என்பது சமூகம்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த சமூக கட்டுப்பாடுங்கிறத இது ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவமாக போயிடுது இந்த ஆறாவது பாவம். அதுக்கப்புறம் பதினோராவது பாவங்கிறது முழு திருப்தின்னு சொல்லக்கூடியதான் அந்த பதினோராவது பாவம். முழு திருப்தி அப்படிங்கிறது இதுக்கு மேலே வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பதினோராவது பாவம். இந்த ஆறாவது பாவங்கிறது இந்த பதினோராவது பாவத்திற்கு இது எட்டாவது பாவமாக வந்துடுறதால முழு திருப்தி என்பது அடைய முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆறாவது பாவத்தில் ஆறாவது பாவத்தை பற்றி நம்ம சொல்லும் போது இது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்து முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு பாவம் வந்து எந்த பாவத்தை கெடுக்குது, ஒரு பாவம் வளரும் போது எந்த பாவத்தை கெடுக்குது, அதாவது சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம்.
சைட் எஃபெக்ட், அதாவது ஒரு ஒரு மாத்திரை சாப்பிட்றேன், இந்த மாத்திரை சாப்பிட்டு தான் நோய் குணமாயிடுது. ஆனால் இதனால் என்ன எஃபெக்ட்னா, இது ஒரு இதனால் சைட் எஃபெக்ட் வருது, இது தலைவலி மாத்திரை சாப்பிட்றீங்க, இந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கேன்சர் வருது அப்படின்னும் போது, அப்போ மெயின் எஃபெக்ட் தலைவலியே எனக்கு மாத்திரை சாப்பிடாமல் இருந்துடுறேன் நான், தலைவலி கூட பரவாயில்ல எனக்கு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போயிடும் அது, மாத்திரை சாப்பிடாமல் இருந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த 6வது பாவங்கிறது ரொம்ப நல்ல பாவமாக இருந்தாலும் கூட, 7க்கு 12வது பாவம் அப்படிங்கிற வகையிலையும், 11வது வீட்டுக்கு 8வது வீடு அப்படிங்கிற வகையிலையும், இது என்ன பண்ணுறதுன்னா சைடு எஃபெக்டை பெரிய அளவுக்கு கொடுத்தது ஆகலாம். இதை நம்ம கவனிச்சே, ஏன்னா வந்து மெயின் எஃபெக்ட்டுங்கிறது வெற்றின்னு நம்ம சொன்னாலும் கூட, சைடு எஃபெக்ட்டுங்கிறது கொஞ்சம் இதில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 7, 11 சொல்லக்கூடிய நம்ம இன்பஸ்தானம் சொல்லுவோம், அதாவது 3, 7, 11ங்கிறதுல அதில் திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலுவானது அப்படிங்கிறதால, இந்த 7, 11க்கு அப்படியே இது 8, 12வது பாவம் என்பது ரொம்ப ஒரு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தியாகவே நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பெரிய நன்மை வச்சுருந்தாலும் கூட அது ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அடுத்து 7வது பாவத்தையும் நம்ம பார்ப்போம். ஒரு